இன்றைய தினம் நிஷமவதார சிறப்பு வழங்குவதற்காக வந்திருக்கும் திரு சங்கதாரி பிரபு அவர்களை நமது பக்தரின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்தே சசதேவே கௌரவாணி பிரச்சாரண நிர்விசேஷ ஸ்னேவாதி பாசத் தேசதார் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர சுவாசதி கௌரவ பக்த வந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா. நஷ்மதே பவனுக்கு ஜாய், பிரலாத் மகாராஜ்க்கு ஜாய், நஷம் சதுதசுக்கு ஜாய், தாய்கோர் பிரமணந்தி ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நரசிம்ம அவதாரத்தோட மூன்றாம் பகுதி பார்க்க போறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து ஏழாவது காண்டத்துல தரப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே ரெண்டு வாரங்கள் சொன்னதோட சுருக்கம், ரணகிருஷ்ண ரண்யாகிருஷ்ண சகோதரர்கள் ரணகிருஷ்ண கொல்லப்பட, அவங்க ரெண்டு பேரும் வைகுண்டத்து காவலாளி ஜெய விஜயனா இருந்தாங்க. நான்கு குமாரர்கள் நாடி, இந்த படத்துல பாக்குறீங்க, நான்கு குமாரர்கள் பிரம்மாவோட குமாரர்கள் சிறு குழந்தைகளாகவே இருக்காங்க. அவங்கள உள்ள அனுமதிக்க நாடி சாபம் விடப்பட்டு அசுரர்களை பிறக்கிறாங்க. முதல் அவதாரம் ரணகிருஷ்ணன், ரணியாகிருஷ்ணன் ரணியாகிருஷ்ணன் வந்து வராகத்துக்கு நாடி கொல்லப்படுறாரு. அது நாடி கோபம் கொண்ட ரணியகிருஷ்ணபு வந்து நீண்ட கொடிய தவம் இருந்து பிரம்மாட்ட இருந்து வரம் வாங்குறாரு. சாகா வரம்னு கிட்டத்தட்ட சாகா வரம், அந்த மாதிரி வரம் வாங்கின நாடி அந்த இது நாடி கொடூரமா கொண்டு எல்லா தேவர்கள் எல்லா பிரபஞ்சத்தையே கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாரு. சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூணு பேர் மட்டும்தான் அவர் கட்டுப்பாட்டுக்கு வரல, மற்ற எல்லாரும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி இருக்கிற தேவர்கள் எல்லாம் பகவான்கிட்ட போய் வேண்டி தவம் இருந்து வேண்டுறாங்க. அப்ப கொஞ்ச காலம் பொறுத்துக்கோங்க, அவருக்கு ஒரு புத்திரன் பிறப்பாரு. அந்த புத்திரனை கொடுமை பண்ணி இது பண்ணும்போது ரணகிருஷ்ணனுக்கு முடிவு வரும்னு அவங்க வரம் சொல்றாங்க. அந்த வாரத்தை கேட்டுக்கிட்ட விடயத்துக்கு திருப்பிடைந்து வர்றாங்க. அதுபடி பிரகலாதர் வந்து அவருக்கு பையனா பிறக்கிறாரு. அந்த பிரகலாதர் வந்து மகாஜனங்கள்ல ஒருத்தர், மகாஜனங்கள்னா பகவானோட சிறந்த பக்தர்கள்ல ஒருத்தர். அவரோட அவர் பிறந்த உடனே அவர் வந்து முத கல்வி கற்கறதுக்காக வேண்டி நம்ம போன வாரம் பார்த்தோம், கொண்டு போய் சண்டை அமர்கன் சுக்கராச்சாரியோட பிள்ளைங்கிட்ட வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு வந்து நிறைய கல்வி எல்லாம் கத்துத்தராங்க. உலக பொருளாதாரம், அரசியல், சாணக்கியத்துவம் எல்லாம் நிறைய சொல்லித்தராங்கன்னா அவர் எதுவுமே தலையில ஏறலன்னா ஜட விஷயங்கள் வந்து அவருக்கு பிடிக்கல. உலகத்துல பகை நட்பும் என்ன ஏற்படுத்துற எல்லாருமே சமந்தான அந்த மாதிரி பக்குவத்துல இருக்கிற அவருக்கு வந்து கடைசியில ரணகிருஷ்ண கூட்டு ரெண்டு தடக்கட்டுக்காக மதத்துல கூட்டு கேட்கலையும் அவர் வந்து பகவானை பத்தி சொல்றாரு. இப்ப உலக வாழ்க்கையோட நிலையில்லா தன்மை பத்தி சொல்றவனே குரு திருப்பி சண்டை மறுக்கும் கூட்டுப்பா உபதேசம்லாம் பண்ணி திருப்பி கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அப்போ பகவான் சிரவண கீர்த்தன விஷ்ணு சுமர்றான் அந்த சொல்றாரு, இதுதான் பகவானாடையருக்கு வழி, வேற வழிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒவ்வொன்றையும் சொல்றாரு சிரவண கீர்த்தன. அது போக பக்தர்களோட பாதத்தை சேர்த்து பூசிக்கிட்டாதான் ஒரே விடுதலை, இல்லைன்னா உலக வாழ்க்கையில் முங்கி கிடக்கிறவங்களுக்கு ஒரு கதையே இல்லை சொன்னோடனே மடியில இருந்து தள்ளி விட்டுறாரு. ரணகிருஷ்ணன் கோபத்தை நடுப்பு தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டோன்னு அவனை கொள்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பிரகலாதர்கள் முயற்சி பண்றாங்க. எல்லா வகையான முயற்சிகளும், பாம்பு கடுத்தல, மலை உச்சில இருந்து தள்ள, யானைகளை மிதிக்க விட, சிலம் கொண்டு குத்த, அந்த மாதிரி நெருப்புல போட, ஆனா எதுவுமே அவர் கோபம் படலாம் ஒன்றும் பல. பகவான் நிதானமா அவர் வணங்கிட்டே இருக்காரு, தியானத்துல மூழ்கிட்டாரு. அன்னாடி அவங்க மேல கோபம் எல்லாம் எதுவுமே இல்லாம பிரகலாதர் வந்து ரொம்ப நிதானமா பகவானை வழிபட்டனாடி ரணகிருஷ்ணனுக்கு குழப்பமாகி நான் தான் சாகணும் போல இருக்கு, இவன் சாக மாட்டான் போல அப்படின்னு சொல்லி துக்கத்துல மூடுறான். அப்ப அந்த சண்டை மக்கன் வந்து அவரை தைரியப்படுத்தி நாங்க கொண்டு போய் இன்னும் சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் அவருக்கு நிறைய அறிவுரை சொல்லி பாடம் சொல்லி கொடுத்தோன்னா காலப்போக்கில் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் பிரகலாதரை கூட்டு போய் உபதேசம் எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க என்னன்னாலும் தொடர்ந்து உபதேசம் பண்ண முடியல. இடையில கொஞ்சம் அவங்க சொந்த வேலையில கவனிக்கிறதுக்கா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போறப்ப இவங்க வந்து வாய்ப்பு கிடைக்கல, மற்ற பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கிளாஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, ஆன்மீகமான கிளாஸ். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஆறாவது அத்தியாயத்துல ஏழாவது கண்டம் ஆறாவது அத்தியாயத்துல இருக்கு. அவர் வந்து பிரகலாதர் வந்து எந்த மாதிரி இது பண்ணாருன்னு சொல்லிட்டு முன்னாடி பிரகலாதர் வந்து அந்த பையங்களை எல்லாம் சின்ன பையங்க எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு சுத்தி உட்கார வச்சு அவர் வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மிக எளிமையா சொல்றாரு. அதுல மிக முக்கியமான ஸ்லோகம் நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டது, முதல் பிரகலாதர் சொல்ற மொத்த வார்த்தை வந்து அவங்க பையங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா,
கௌமார ஆச்சரித் பிராக்யோ தர்மான் பாகவதானிக துர்லபம் மானசம் ஜென்மம் தத்தப்பி அத்ருவம் அர்த்ததம். துர்லபம் மானசம் ஜென்மம், மனித ஜென்மம் வந்து ரொம்ப கிடைத்தற்கரியது. ஆனாலும் அத்ருவம் அர்த்ததம், அது அர்த்தத்துவம்னா தற்காலிகமானது நிலையற்றது. ஆனாலும் அர்த்ததம், அர்த்தம் மூந்தது, பொருள் மூந்ததுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உடம்பு வந்து கௌமார ஆச்சரியத்து, கௌமார சின்ன வயசுல இருந்தே, ஒருத்தர் வந்து கௌமாரம்னா சின்ன வயசு, இளம் வயதுல இருந்தே ஆச்சரிய பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், பிராக்யோ தர்மான் பாகவதான், பாகவத தர்மம்னா பக்தி தர்மத்தை கடைபிடிக்கணும். அதுக்கு வந்து இந்த உடம்பு உதவுற நாடி, நம்ம வந்து தற்காலிகமான உடம்பா இருந்தாலும் பயம் இல்லை, இந்த உடம்பை வந்து நம்ம வந்து பக்தியில ஈடுபடுத்துறதுக்கு உதவுற நாடி சிறு வயதுல இருந்தே பண்ணணும்ன்றாரு. அவர் வந்து பிரகலாதர் வந்து நல்லா கவனிச்சு கௌமாரம் ஆச்சரியத்துன்றார், சின்ன வயதுல இருந்துன்னு சொல்றாரு. வயசான பிறந்த சில நம்ம தமிழ்நாட்டுல பெரும்பாலும் வந்து நான் ஆரம்பத்துல மதுரையில ஆரம்பிச்சப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் பக்திக்கு வாங்கணும், காலம் வரட்டும் ஐக்கியம் ஆயிடுவோம் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு, காலம் வரட்டும் ஐக்கியம் ஆயிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு இன்னும் காலம் வரலையாம், நாடி வயசான பிறகு அந்தப்பா பார்த்துக்கூடாது. நானும் இன்னும் வயசானவங்களுக்கு நினைக்கிறாங்க தப்பு. காரணம் வந்து ரெண்டு காரணம், ஒன்னும் வந்து நமக்கு வயசாக மட்டும் நம்ம இருப்போம்னு உறுதி கிடையாது. ரெண்டாவது வயசானப்ப சிறு வயசுல ப்ராக்டிஸ் பண்ணாதான் முதுமையில இருக்கும், சிறு வயதுல ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா முதுமையில முடியாது. மனம் தள்ளாட ஆயிரம் ஆசைகளோட இழுப அடிக்க அந்த நம்ம வந்து அந்த நேரத்துல எப்படி ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனாடி சிறு வயதுலயே ப்ராக்டிஸ் பண்ணணும். தமிழ் அழகான பணம் இருக்கு, ஐந்துல விளையாதது ஐம்பதுல விளையாதுன்னு. அதனாடி சின்ன வயசுலயே பக்குவப்படுத்தினாதான் சுலபம், வயசானப்ப ரொம்ப பக்குவப்படுத்துறது கஷ்டம். அதனாடி மிக முக்கியமா இந்த ஆன்மீகன்றது சிறு வயதுல கத்துக்கிறது ஈஸியானது. கௌமாரம் ஆச்சரியத்து, கௌமாரம்னா இளம் வயது, சின்ன பிள்ளைகள் அக்கிலே நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு முதல் ஒன்றாரு. ஏன்னா இந்த மனித ஜென்மம் அத்ருத்வம் அர்த்ததம், அத்ருத்வம்னா நிலையில்லாத இருந்தாலும் அது அர்த்தம் இருந்தது. ஏன்னா இந்த உடம்புலதான் நம்ம எல்லாத்தையும் கத்துக்க முடியும், பகவானுக்கு பக்தி சேவை பண்ண முடியும்னு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. அதை மனசுல வச்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம இஸ்கான் மதுரை திருநெல்வேலி பக்கரைக்குளத்துல வந்து குழந்தைகளுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பேட்ச் இப்ப நடக்குதுன்னு நினைக்கிறேன். 50-60 பேருக்கு கிட்ட அந்த அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க வந்து. வாரத்துக்கு 4 கிளாஸு, ஆன்மீகமா வழிகாட்டுதலும் நம்ம எப்படி குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி 3 டீச்சர்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சிறு வயதுல இருந்து கத்து வந்தவங்க, 3 பேருமே படித்தவங்க, 3 பேரும் ஆன்மீகத்திலையும் தெளிவானவங்க, 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க 3 பேர் கண்காணிக்கவும் செய்யறாங்க, அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க அருமையா. அந்த கிளாஸ் இதை மனசுல வச்சுதான் இப்போ வந்து அந்த குழந்தைகள் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா கண்ணா சிந்து ப்ரோ வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புற, அடுத்த பேட்ச்ல கூட நீங்க சேரலாம். இப்ப 2 பேட்ச் நடந்துட்டு இருக்குது, முதல் பேட்ச் 2வது செட்டு போயிருக்காங்க, 2வது பேட்ச் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணா சிந்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அந்த கௌமாரம் ஆச்சரியம், சிறு வயதை விட்டீங்கன்னா பின்னாடி கஷ்டம். சிறு வயதுல வந்து ஆக்சுவலா சயின்ஸ் படியே விஞ்ஞானப்படியே 10 மொழிகள் வரைக்கும் கூட ஒரு குழந்தைகள் கத்துக்க முடியுமா? ஆனா நம்ம நாடி இப்ப 40 வயசு தாண்டிட்டா 100 லாங்குவேஜ் கத்துக்கிறேன்னா தலைகளைன்னு முடியாது. ஆனா அவங்க நாடி 8-10 லாங்குவேஜ் வரைக்கும் கூட கத்துக்கலாம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு அப்சர்விங் பவர் இருக்கு. ஆனாடி அது வேண்டாதது இப்போ நெட்லயும் டிவிலையும் வாட்ஸ்அப்லயும் என்னென்னமோ நாறிக்கிட்டு இருக்காங்க. அதே இதை வந்து இந்த பக்தியில கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப சுலபமா இருக்கும். என் வாழ்க்கையில அந்த காலத்துல இதெல்லாம் இல்லைனாலும் என்னுடைய தந்தையார் வந்து லீவ் விட்டோடனே ராமாயண மகாபாரதம் வந்து லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வருவாங்க, நல்ல மாறல் எடுத்துருவாங்க. அதை தான் நான் ரீடிங் தான் நிறைய ரீடிங் பண்ண, எனக்கு 8-9 வயசுல இருந்து ரீடிங் ஆரம்பிச்சேன். அந்த ஒவ்வொன்றும் தான் மனசுல வந்து ஆழமா பதிஞ்சு வயது ஆன பிறகு எனக்கு வந்து இன்னைக்கு பக்குவமா இருக்கு. அதுவும் யுதிஷ்டருக்கும் அந்த யக்ஷனுக்கும் நடந்த மகாபாரத அந்த வாதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுலயும் உலகத்திலேயே மிக ஆச்சரியமானது எதுன்னு அந்த எக்ஷன் கேட்கும் போது எதிர்ச்சாரு, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல இறந்து போறதை பார்த்தும் தன்னை சுத்தி உள்ளவங்களாம் இறந்து போறதை பார்த்தும் தான் மட்டும் இங்க நிலையா இருக்க போறது மாதிரி தான் காரியங்களை செஞ்சுட்டு இருக்கான், இதுதான் உலகத்திலே மிக ஆச்சரியமானது அப்படின்னு சொல்றாரு. இந்த இதெல்லாம் எனக்கு இப்போ மனசுல பதிஞ்சப்போ 9 வயசோ 10 வயசோ அந்நாடி இதெல்லாம் வந்து நமக்கு நினைக்கிற மாதிரி இல்லை, குழந்தைகளுக்கு பதிகிறவை தான் வித்தியாசமானது. அந்நாடி குழந்தைகளுக்கு வந்து இந்த வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும். கௌமாரம் ஆச்சரியம் இன்னைக்கு வந்து நமக்கு குழந்தைங்களை நெக்லெக்ட் பண்றோம், குழந்தைங்க நமக்கு சண்டை போடுது, நம்ம டைம் புது பண்ணா அந்த டிவியை பாரு, செல்போனை கூட நான் நிறைய பார்த்துருக்கேன் டிராவல் டைம்ல எல்லாம். 2 வயசுக்குள்ள 1 வயசு இப்ப கையில எல்லாம்
அது அழுக என்ன பாட்டுக்கு செல்போனை கொடுக்குறாங்க, அது மணிக்கணக்காக செல்போன் பார்க்குது, என்னன்னு புரியாமல். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வந்து குழந்தைங்க வாழ்க்கையை வரைய பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையை தான் வரைய பண்ணிட்டோம், இனிமேல் குழந்தைங்க வாழ்க்கை அது வரைய பண்ணாதீங்க. நமக்கு பிரபாதா கொடுத்த பெரிய சொத்து இருக்கு, பிரகலாதர் கொடுத்த பெரிய சொத்து இருக்கு, பக்தின்ற சொத்து இருக்கு. இது வந்து மிக மிக உயர்ந்த சுவை. இந்த சுவை கிடைச்ச உடனே தானா ஓடி போயிடும். இப்போ ஒன்று நம்மகிட்ட குழந்தைங்கிட்ட இப்போ பக்குவம் இல்லைனாலும் ஒரு வயசு பக்குவத்துக்கு வந்தோடனே அந்த போட்ட விதை முளைக்காம போகாது. சிறு வயதுல போட்ட விதை வந்து ஆகா இப்போ இந்த பிள்ளை ஒன்றுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கு அது இதுன்னு நினைக்கலாம். ஆனால் அதே குழந்தைங்க பின்னாடி எப்போவாவது வந்து அந்த விதை முளைச்சி பக்தியில் தெளிவாகலாம். ஆனால் நீங்கள் இப்போ உடனே வளர்ந்துடலன்னு நினைக்காதீங்க, கொடுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிக்கலாம், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஏதாவது ஒரு இது பிடிக்கலாம். நான் நிறைய விஷயமே வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்டும் பிடிக்கல, எல்லாமே இல்லாக்கலாம். ஏதோ ஒரு பாயிண்ட் கிருஷ்ணகிட்ட நம்மளை இழுத்துடலாம், பிரசாதம் இழுத்துடலாம், பஜன் இழுத்துடலாம், ஏதாவது கருத்துக்கள் இழுத்துடலாம், இல்லைன்னா பக்தர்கள் இழுத்துடலாம், அவங்களோட பணி இழுத்துடலாம், அன்பு இழுத்துடலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, பகவான்கிட்ட ஏதோ நம்மளை இழுத்துடலாம். அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த பக்தியில வந்து கௌமாரம் ஆச்சரியத்து சிறு வயதுல இருந்தே பிள்ளைங்களை கூப்பிட்டு போங்க. அந்த காலத்துலாம் நம்ம சிறு வயதுல இருந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போக இதெல்லாம் பண்ணோம். இன்னைக்கு நம்ம கோயிலெலாம் கூப்பிட்டு போறது இல்லை. பிள்ளைங்களை வந்து நம்ம சினிமாவுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் அந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானலுக்கும் இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்மளோட புலனின்பத்தில் குழந்தைங்களாம் அனுபவிச்சுட்டு போட்டோம்னு அனாவசியமாக தாராளமாக அவங்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அன்னைக்கு வந்து புண்ணியத்தில் ஒரு வகையில் அது புண்ணியம்னு சொல்லலாம். இந்த கரோனா வந்தது எல்லாரும் வீட்டுக்குள்ள அடங்கி கொஞ்சமாவது இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்குறாங்க. ஏன்னா யாருக்குமே இதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது. அத்தனை அலைச்சல், அத்தனை போகிற புலனின்ப அலைச்சல் தான். பிரபாதா சொல்கிற மாதிரி நாய் நாலு காலில் ஓடுது, மனுஷன் நாலு வீரில் ஓடுறான்னு சொல்லுவார். ரெண்டு பேரும் ஒரே பர்பஸ் தான். நாயும் புலனின்பத்துக்காக தான் ஓடுது, ஆகார நித்திர பயம் மைதோன். அந்த நாளுக்கு தான் நாயும் ஓடுது, மனுஷன் அந்த நாளுக்கு தான் ஓடுறான்னு சொல்லுவார். உண்ண உணவுக்கும் ஆகார நித்திர தூக்கம் காமம் சுகம் இதுதான் ஓடுறான், என்ன வித்தியாசம்னு கேட்பார். அன்னாடி நம்ம வாழ்க்கையை வந்து இப்படி கண்டமானிக்க பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பயன்படுத்துங்க. நான் இந்த வந்திருக்கவங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பை இப்போ கொடுங்க. ஏன்னா திருப்பி இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்போ நடக்கணும்னு சொல்ல முடியாது. திருப்பி கொரோனாலேருந்து எல்லாம் விடுபட்டாச்சுன்னா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதெல்லாம் திருப்பி ஆனால் போட்ட விதை கண்டிப்பாக முளைக்குன்ற நம்பிக்கையில் தான் நம்மளும் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம், மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். மிக அருமையான சுலோகம் கோமாரம் ஆச்சரியத்தை சின்ன இதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி உலக வாழ்க்கை நிரந்தரமில்லாடியும் அர்த்தம் உள்ளது. அர்த்ததம் அர்த்தம் அத்திருத்துவம் நிலையில, துருவம்னா நிலையானது, அத்திருத்தம்னா நிலையில்லாது. ஆனாலும் அர்த்தம் இருந்தது, ஏன்னா அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஒரு ஸ்லோகத்துக்கு இவ்வளோ ஆக்சுவலாக பிரகலாதர் ஸ்லோகம் வந்து இவ்வளோ முக்கியம் என்னாடி நான் இவ்வளோ எடுக்கணும் இல்லை. நிறைய ஒவ்வொன்றுமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலி பொட்டன்ஷியல் தான் இருக்கும். அடுத்தது வந்து மூணாவது ஸ்லோகம் வந்து சுகம் ஐந்திரகம் தைத்திய தேகயோகின தேகினா சர்வத்திர லப்யதே தைவாத் யாத துக்கம் ஆயத்னத. இதை வந்து இந்த புலனின்பத்துக்கு தேடிதான் எல்லாரும் அளவாயிராங்க. அதனாடி அதுக்கு பிரகலாத மகாராஜா சொல்றாரு, அசுர குடும்பத்துல இருக்கவங்க ரொம்ப அதிகம். அசுரம்னா நீங்க யாருன்னு நினைக்க, நம்மளாம் அசுரதான். புலன்பம் தேடி அலையிறவங்களாம் அசுரர். இந்த உடலால் பெறப்படும் இன்பத்தை வந்து ஒருவனது முந்தைய கர்ம பலன்களுக்கு ஏற்ப எந்த உயிரினத்திலும் அடைய முடியும். எவ்வாறு துன்பம் அடையப்படுகிறதோ அவ்வாறு இன்பம் அடையப்படும். நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேண்டாம். நம்ம கர்மவினை நாடி நமக்கு வர வேண்டிய இன்பங்களும் வந்து சேரும், துன்பங்களும் வந்து சேரும். இதுக்காண்டி நீ தனியா முயற்சி பண்ணாத. அதுக்கு என்னென்ன இன்பம் கணக்குல இருக்கோ அது வந்து சேரும். பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல என்னென்ன பணம் இருக்கோ, கடன் எவ்வளவு இருக்கோ, பணம் டெபாசிட் எவ்வளவு இருக்கோ, ரெண்டுமே போகாது. உங்களுக்கானக்கு உங்களுக்கு தான் வந்து சேரும். அதே மாதிரி இந்த உலகத்துல நமக்குள்ள துன்பங்களும் சரி, நமக்குள்ள கஷ்டங்களும் சரி, நம்ம கணக்குல என்னென்ன இருக்கோ வந்துதான் தெரியும். இதுக்காண்டி அனாவசியமா பாடுபடாதீங்க, அனாவசியமா நீங்க வந்து வாழ்க்கையை நரகம் பண்ணிக்கிடாதீங்க. இதுக்காக வேண்டி வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள்களை விட்டுட்டு அள்ளும் பகலும் அலையாதீங்க. வயசாகட்டும் பார்த்துக்கிடுவோம், காலம் வரட்டும் பக்தி பண்ணுவோம், எல்லாம் தள்ளி போடாதீங்க. இது கணக்கில் உங்க கணக்கில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு வந்தே தீரும். அதனால அதை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைய நான் சொல்லிட்டு போனேன், சுருக்கமா சொல்றேன். அடுத்து அதே மாதிரி அவர் வந்து நான் இப்போ அந்த வாழ்க்கையில இருக்கும் போதே நல்லதும் கெட்டதையும் பார்த்து பகுத்து பிரித்து பார்க்க தெரிஞ்ச ஒருத்தன் வந்து மன உறுதியுடன் பலத்துடன் இருக்கும்போதே வாழ்க்கையோட மிக வந்து லெக்கை அடையணுன்றாரு. அதை மனத்தில் வந்து பலம் இருக்கும் போதும் உறுதி இருக்கும் போதுமே பண்ணணும். மனம் தளர்ந்து போகிறப்பவும் உடல் தளர்ந்து போகிறப்பவும் என்ன செய்ய முடியும்? உடல் வந்து வயசாயிடுச்சுன்னா ரொம்ப தள்ளாடும்.
அந்த நேரத்துல மனசுல வந்து நம்ம சின்ன வயசுல பதமனா இருக்கும் போது மனதும் சஞ்சலமா இருக்கும், உடலும் தள்ளாடும். அப்ப நான் என்ன செய்ய முடியும், பகவானை எங்க நினைக்க முடியும்? அன்னாடிதான் பஜகோவிந்தத்துல அருமையான பாட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா தெரியல, ரொம்ப அருமையானது பிடிச்சது. அங்கம் கழிதம் பலிதம் உண்டம் தசபீனம் ஜாததுண்டம் விருத்தோ யாதி கிரகித்வா தண்டம் நான் முஞ்சியது எதோப்பி நான் முஞ்சியது ஆசாபிண்டம். அங்கம் கலிதம், அங்கம்னா உடலோட கைகால்னா கங்கம்கள், அது கலிதம்னா கலிஜாகுது, தளர்ந்து போகுது. வயசாயிடுச்சுன்னா கைவலி கால்வலி மூட்டு வலி எல்லாம் இருக்கு. அங்கம் கலிதம். பலிதம் முண்டம், தலையில வந்து முடியெல்லாம் கொட்டிடுது, வழுக்க விடுது. பலிதம் முண்டம், முண்ட தலைன்னு சொல்லுவோம்ல, பலிதம் முண்டம். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசவீனம் ஜாததுண்டம், பல்லு எண்ணிக்கையெல்லாம் குறையுது, எல்லா பல்லோட எண்ணிக்கையும் குறையுது வயசாச்சுன்னா. தசவீதம் ஜாததுண்டம் விருத்தோ யாதி, விருத்தோன முதுமை விருத்தி, விருத்தோ யாதி முதுமை வந்துருச்சு. கிரகித்வா தண்டம், கையில தண்டம் ஏந்தியாச்சு, கம்பு வேணும் ஏன்னா தள்ளாடுது, எங்கடா தடுக்கி விடுக்குறோம். கண்ணு அங்கம்லாம் கழிச்சாயிடுச்சு, தலையில முடியெல்லாம் கொட்டி வழுக்க விழுந்துருச்சு, அதே மாதிரி பல்லுலாம் எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது, முதுமை வந்துருச்சு, கையில தண்டை ஏத்தியாச்சு. எதோப்பி இருந்தாலும் நான் முஞ்சியதே விட முடியலையே, நானா விட முடியலையே, முஞ்சியதுன்னா விட முடியலையே, ஆசாவின் ஆசையை விட முடியலையேன்றார். அதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வயசாயிடுச்சுன்னா இதான் நடக்கும், உடம்பும் ஒத்துழைக்காது, மனசு தடுமாறும். இதுல எங்க பகவான நினைக்கிற முடியாது. ஆனாடி இப்போ பிரகலாதர் என்ன சொல்றாரு, அஞ்சாவது பதத்துல, மன உறுதியுடனும் பலதுடன் இருக்கும் போதே வாழ்வின் மிகவும் இலக்கை அடைய பாடுபட வேண்டும். இது சொல்லும் போது எனக்கு இவரோட யாவும் அது வராகரோட பிராணத்துல இருந்து மகாலட்சுமிக்கு லட்சுமி தாய் பூமி தேவி வந்து வராகர் வந்து பூமியை மீட்டு கொண்டு வந்து தர்றாரு. அப்போ பூமி தாய் சொல்றாங்க, என்ன மீட்டுட்டீங்க, என் பிள்ளைங்க எல்லாம் இந்த ஜீவன் எல்லாம் உலகத்துல இருக்கே அதுகளுக்கு என்ன கதி, அவங்களுக்கு என்னன்னு சொல்றப்ப அவர் வந்து நல்ல ஸ்லோகம் அந்த மாதிரி நாராயண ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, அந்த மாதிரி எனக்கு சரியா போடனே ஞாபகம் இல்லை. அதாவது ஸ்திதிதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே, மனசு ஸ்திரமா இருக்கும் போது, இதே இதை படிச்சோன்னு இருக்கும், ஸ்திதிதே மனசு மனஸ்திரமா இருக்கும்போது சுஸ்வஸ்தே சரீரம், சரீரம்லாம் நல்லா இருக்கும்போது யார் வந்து என்ன நினைச்சு பகவானை வந்து வழிபடுறாங்களோ அவங்க வந்து வாழ்வோட இறுதி காலத்துல வந்து கட்டைய போலும் கள்ளம் போலும் நினைவிழந்து கிடக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நானே வந்து மம அகம் ஸ்மராமி மத் பக்தா, அகம்னா நான், ஸ்மராமி நான் நினைக்கிறேன், மத் ஆக்சுவலா பகவான் அவர் பக்தனை அவர் நினைக்கிறாராம். யாரு எந்த பக்தனா, உடம்பு நல்லா இருக்கும் போதும் மனசு ஸ்திதியே மனசு சுஸ்வத்தே சரீரே, மனசு சிரமாவும் சரீரம் சுகமாகவும் இருக்கும் பொழுது யாரு நினைச்சு என்னை வழிபட்டானோ அவன் வந்து கல்ல போல கட்டை போல நினைவளர்ந்து கிடக்கும் போது வாழ்வோட இறுதி காலத்துல இருக்கும்போது அகம் ஸ்மராமி மத் பக்தா, என்னோட பக்தனை நான் நினைவுல கொண்டு நயாமி பரமாங்கதி, அவருக்கு பரமகதி தாரேன். வராக பெருமான் வந்து தாயார்ல பூதேவிக்கு உறுதி சொல்றாரு, அவ்வளவு கருணை. அநாடி திருப்பம் பிரகலாத மகர் சொல்றாரு, உடம்பு பலமா இருக்கையில மனசு ஸ்திரமா இருக்கையில தயவு செய்து இந்த பக்தியை பண்ணுங்க, நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, வாழ்க்கை வர அடிச்சிடாதீங்க, பெட்டர் தன் லேட் தன் நத்திங் எவர்னு சொல்றோம்ல, அதாவது பெட்டர் சம்திங் தன் நத்திங், பெட்டர் லேட் தன் அவர், அதாவது ஏதாவது கொஞ்சமாவது செஞ்சிருங்க, ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு கொஞ்சமாவது செய்யுங்க, எப்பவுமே இல்லாத இப்பவாவது செய்யுங்க, வயசாகிட்டாலும் பரவாயில்ல செய்யுங்க, பக்தியை வந்து தள்ளி போடாதீங்கன்றதான் எசன்ஸ். ஏதாவது காரணம் காட்டி தள்ளி போடாதீங்க, குடும்ப வாழ்க்கை எக்கனாமிக்ஸ் எக்கனாமி என்னோட உடல்நிலை அது இதுன்னு எதுவும் தள்ளி போடாதீங்க. வயசு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே முடியாது, இன்னைக்கே தள்ளாடுறோம். இன்னைக்கு வந்து எவ்வளவோ பக்குவப்பட்ட பக்தர்களோட உடல்நிலை பாதிப்பாகும் போது தடுமாறிடுறாங்க. இந்த நான் அவ்வளவு அனுபவத்துல பார்த்தப்பாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பக்தர்கள் தான் வாழ்க்கையோட எந்த சூழ்நிலையிலையும் சமாளிக்க முடியுது, உடம்பு வந்து நிலையில்லாத நாடு, அதை வந்து ரொம்ப அலட்டிக்கிற வேண்டாம். எவ்வளவு நேரம் எடுக்கணும் தெரியல, டைம் ஆயிடுச்சு, 8:20 ஆயிடுச்சு. ரைட்டு, அடுத்தது வந்து இவரோட பதங்கள் பூராமே என்னடி வேகமா சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு, அவ்வளவு அர்த்தம் புதிஞ்சது. பிரகலாதர் வந்து சிறுபையனுக்கு சிறுபயங்கள் சொன்னாலும் அவ்வளவு அர்த்தம் புதிஞ்சா சொல்லுவாங்க. அடுத்து பிரகலாதர் வந்து சின்ன கால்குலேஷன் சொல்றாரு, ரொம்ப இனிமையான கால்குலேஷன், பல தடவை நம்ம கேட்டிருக்கோம், இருந்தாலும் குயிக்கா சொல்றேன். மனுஷனுக்கு வந்து 100 ஆண்டு காலம்னு வச்சுக்கிறோம், 100 ஆயுசுன்னு, அந்த 100 ஆயுசுல வந்து
புலன்களை அடக்க முடியாதவனுக்கு அதுல பாதி ஆயுள் வீணா கலந்து போயிடுதான். புலன்களை கட்டுப்படுத்த முடியாதவனுக்கு பாதி வயசு அதுல வீணா போயிடுது. ஏன்னா அவன் வந்து 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கிடறான். அன்னாடி 24 நேரத்துல 100 வருஷத்துல 12 போச்சுன்னா 50 வருஷம் வீணா போயிடுதான். அன்னாடி அவனுக்கு மிச்சம் இருக்கிறது 50 வயசு தானு சொல்றாரு. அடுத்த பதத்துல அந்த 50 வயசுலயும் 10 வயசு வந்து சின்ன வயசுல குழந்தை பருவமான வயசுல வீணடிச்சிடறாங்க. ஏன்னா விளையாட்டுலையும் இதுலயும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, 10 வருஷங்களை கழிச்சுறாங்க. அது போல வயது வந்து பிள்ளை பிராயத்துல வந்து இன்னும் 10 ஆண்டுகளை கழிச்சிடறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி 20 ஆண்டு போயிடுது. அது போல கடைசியில முதுமையில இயலாதப்ப நான் சொல்றேன், அங்கம் கழிதம் பழிதம் உண்டம், அந்த மாதிரி உடம்புல தளர்ந்து போய் கையில கம்பேந்தி இருக்கையில நான் என்ன நினைக்கிறோம், உனக்கு போற மூத்திரம் போற தெரியாம, வாய் என்ன பேசுறதுன்னு தெரியாம, ரோட்ல புலம்பிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முடிக்கிறது, அதுல கொஞ்சம் 20 ஆண்டு போயிடுதான். அந்த மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு இந்த புலன்களை மனதையும் அடக்க முடியாதவனுக்கு மிச்சம் இருக்கிற அந்த ஆண்டுகளையும் வந்து இந்த காம இச்ச, குடும்ப வாழ்க்கை, பொறுப்பு இதுல வந்து அதிக பற்றுதல் நாடி மூழ்கி போய் அந்த மீதம் உள்ள ஆண்டுகளையும் வீணடிச்சிடறான். ஆனாண்டி அவனுக்கு இந்த பக்தி தொண்டுக்கு டைம் இல்லை. எதை கேட்டாலும் டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை. டைம் இல்லைன்றது காரணம் இல்லை, மனம் இல்லைன்றதான் காரணம். நமக்கு வந்து மனசு இல்லை. அதே இது வந்து நம்ம எத்தனையோ வேண்டாத விஷயங்களுக்கு மனசு செலுத்துறோம். ஆனா இதுல வந்து நம்ம மனசு வந்து ஈடுபடாத நாடி நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், எக்ஸ்கியூஸ் சொல்றோம், நமக்கு வந்து டைம் இல்லை, டைம் இல்லை நாடி, எனக்கு நேரம் இல்லை. அதான் அழகா சொல்றோம், 100 வருஷத்தை எப்படி மனுஷன் வந்து பரியம் பண்றான். 50 வருஷம் தூங்கி கழிக்கிறான், அதை வந்து 20 வருஷம் சின்ன வயசுல 10 வருஷம் விளையாட்டுல கழிக்கிறான், இப்போ வயது பருவத்தில் 10 கழிக்கிறான், முதுமையில 20 வருஷம் தள்ளாமையில முடிக்கிறான், இடப்பட்ட மீதி ஆண்டுகளை பூரா இந்த மாதிரி புலன் இன்பத்திலையும் இதுலையும் பொருள் சேர்க்கவும் அது அதுலேயும் விரையம் பண்ணுறான், இல்லை என்ன அட்வான்டேஜோ அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில். அன்னாடி நம்ம வந்து காலம் முடிஞ்சவுடனே காலத்தோட கடைசியில் வந்து நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு உடம்பும் மனமும் வீக்காய் கிடக்கையில் நம்ம அன்னாடி என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு. அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் படித்தோம்னா நம்ம வந்து பக்தியில வந்து உண்மையில அதனால தான் பிரகலாதர் வந்து மகா ஜனங்கள ஒருத்தர சொல்றாங்க, பக்திக்கு வந்து ஒரு உத்தம லட்சணம், மற்றவங்க மாதிரி இல்லை. பிரகலாதர் வந்து சிறு பயனா இருந்தாலும் அவ்வளோ அழகா பக்திக்கு வந்து வேண்டியதை பூரா சொல்றாரு. அது இப்போ இன்னும் அதே மாதிரி சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எனக்கு வந்து நான் சொல்லிட்டு போறேன். ஒவ்வொன்றும் ஒரு தனித்தனி கிளாஸ் மணிக்கணக்கா சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஆகநாடி நீங்கள் அசுரபுத்திரன்னாலும் நீங்கள் வந்து சத்சங்கம் கொண்டு அசத்சங்கத்துலேருந்து விலகி வந்து நீங்கள் அசுர குடும்பத்தில் எல்லாரும் புலன்பத்தில் மூழி இருக்காங்க. ஆனால் நீங்கள் விலகி இருங்க. நம்ம சொல்லலாம் நிறைய பேர் எங்கள் குடும்பத்தில் யாரும் ஒத்துழைக்கல எல்லாரும் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் தானே வழிபாடு செய்யப்படுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் மனசில் விலகி பகவான்கிட்ட வந்து தஞ்சமடைங்க. ஆனாடி பக்தரோட இலக்கம் வந்து இந்த பகவானை அடைகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் அவர் அறிவுரை சொல்லிட்டு வரும்போது நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொன்னோமா இல்லை, நமக்கு சொல்றாரு. ஏன்னா குழந்தை மாதிரி இல்லை, அவர் வந்து பக்குவப்பட்ட ஆத்மா. அது மட்டும் இல்லாம சொல்றாரு, நீங்க வந்து பகவான் திருப்தி அடைற மாதிரி செயல்படுங்க. 24வது பதத்தை சொல்றாரு, உங்களோட அசுர சுவாபத்தை விடுங்க. அசுர சுவாபம்னா ரெண்டு, சுரனா தேவர், அசுரனா தேவர்கள் இல்லாதவங்க. சுரன்னா பகவானோட பக்தர்கள், தேவர்கள். நீங்கள் வந்து பகவான் அந்த அசுர சோகத்தை விடுங்க. பகமையும் இருமையும் இந்த புலநிம்பத்தில் மூழ்கிறது தான், ஜட புலநிம்பத்தில் மூழ்கிறனாடி தான் பகவானை வேண்டான்னு சொல்கிறோம். அதனாடி அதுலேருந்து நல்லது கெட்டது, நண்பன் பகைவன், அந்த மாதிரி சுக துக்கம், மானவமான இதெல்லாம் இருமைன்றது இல்லை. இதெல்லாம் விட்டு வாங்க. பக்தி தொண்டை பயில்றது மூலம் எல்லா ஜீவராசிக்கும் நீங்கள் கருணை காட்டுங்க, அவங்களுக்கு நண்பர் ஆகுங்க அப்படின்னு அடுத்து சொல்கிறாரு. அடுத்து கடைசியா வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து எல்லா காரணங்கள் காரணமும் அனைத்து பகவானை திருப்திப்படுத்தின பக்தருக்கு எதுவுமே குறை இல்லைன்னு சொல்றாரு. அவங்கனாடி அடைய முடியாதது எதுவுமே இல்லைன்னு உதவி சொல்றாரு. பகவான் பக்தர்கள் வந்து அன்னாடி நம்ம நினைக்கலாம் பகவானை திருப்தி பண்ண எனக்கு ஒருத்தனக்கு ஞாபகம் இருக்கு, நான் மதுரையில வந்து பிரீச் பண்ண ஆரம்பிச்சப்ப அவன் பகவத்கீதை சோறு போடுமான்னு கேட்டார் என்கிட்ட. ஏன்னா அவருக்கு வந்து பயங்கர டவுட்டு, நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றீங்க. அந்த அப்ப சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க கோடி கோடியா ரூபா வச்சிருந்தாலும் அந்த பகவான் கருணை இல்லைன்னாடி உனக்கு கஞ்சி கூட கொடுக்க முடியாது, டாக்டர் 1000 கண்டிஷன் போட்டுறாங்க, உங்களோட உடல்நிலை ஒத்து போகாது.
அதனால இந்த பகவான் கருணை இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி வாழ்க்கையை நிம்மதியா நடத்தலாம். எது நிம்மதின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து அல்லும் பகலும் பாடுபட்டு, அல்லும்னா இரவு பகலும் அல்ல இரவும் பகலும் பாடுபட்டு நம்ம வந்து பணம் சேர்க்கிறோம், காசு சேர்க்கிறோம், ஆனா அனுபவிக்கிறதுக்கு கண்டிஷன் இல்லாம போடுது. உடம்பும் மனசும் ஒத்துழைக்காம எத்தனையோ பேர் நம்ம கண் கூட பாக்கலாம். அதனால பகவான் கருணை இருந்துச்சுன்னா அதே மாதிரி புரோபாதா சொல்றாரு, எத்தனையோ பேர் பகவான் பக்தி தொண்டை எடுத்து வரும்போது எல்லாரும் கேக்குறாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களே சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும். அப்ப புரோபாதா சொல்றாரு ஒரே வார்த்தை, எறும்புல இருந்து யானை வரைக்கும் கொடுக்குற பகவான் ஏன் பக்தருக்கு மட்டும் தராம போவாரு? கண்டிப்பா தர்றாரு. அவர் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க அனுபவிக்க முடியாது, பக்தர்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் எல்லாமே கொடுக்குறாரு. அதைத்தான் அங்க பிரகலாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, பகவானை நீங்க யார் வழிபட்டு அவரை திருப்தி பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து என்னதான் கிடைக்காதுன்றாரு. அவர் வந்து எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமானவர். அந்த பக்தர்களுக்கு வந்து எல்லாமே வந்துதான், தர்மார்த்த காம மோட்சம் எல்லாமே கிடைச்சிரும். ஏன்னா தர்மம்னா சாஸ்திரங்கள என்னென்ன செஞ்சோமோ அது பூரா கிடைச்சிரும். அர்த்தம்னா அதனாடி கிடைக்கிற பொருள், வசதிகள், வாய்ப்பு, ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைச்சிரும். அனுபவிக்கணும்னு நினைச்சா அதுவும் அளவுக்கு அதிகமா கொடுப்பாரு. அந்த மாதிரி நம்ம யார் துருவ மகாராஜா கிடைச்ச மாதிரி அதே மாதிரி மோட்சம் பகவான்கிட்ட போய் அடைகிறதும் ஆட்டோமேட்டிக்கா அவன் இதெல்லாம் கவலைப்படாதேன்றாரு. 25வது பதத்துல ரொம்ப அருமையான பதம். அதனாடி அதே சமயம் இந்த கொள்கையெல்லாம் நீங்க பின்பற்ற வேண்டியதுல எப்போதுமே பாதத்தை நாங்க துடிச்சு பாதத்துல போங்க, இந்த எல்லாம் வேண்டதுக்கு நீங்க எதுவுமே பகவானை அடைய வேண்டியதில்லை. சில பேர் கேட்கலாம், ஐயோ என் குடும்பத்தை என்ன செய்யறது பாதுகாக்கணும். நீங்க குடும்பத்தை வந்து நீங்க பாதுகாக்கணும்னா மகா முட்டாத்தனம். நீங்க உங்களையே பாதுகாக்க முடியாது, உங்க உயிருக்கு நீங்க கேரண்டி சொல்ல முடியுமா? உங்க மூப்பை நீங்க நிப்பாட்ட முடியுமா? உங்க நோயை நீங்க நிப்பாட்ட முடியுமா? உங்க முதுமையை நீங்க நிப்பாட்ட முடியுமா? உங்க பிறப்பு நீங்க கெட்டு வந்தீங்களா? எப்படி நீங்க மத்தவங்களை நீங்க காப்பாத்துறீங்க? நீங்க காப்பாத்துறீங்க உண்மைதான், ஆனா பகவான் சாங்ஷன் பண்ற நாடி காப்பாத்துறீங்க. பகவான் சாங்ஷன் இல்லைன்னா உங்க நாடு முடியாது. பகவான் உங்களை கருவியா வச்சு அந்த குடும்பத்தை நடத்துற, நீங்க போனா அடுத்த ஒரு கருவி அவர் அமைப்பாரு. அதனாடி பகவான் தான் மாஸ்டர், நம்ம வந்து ஒரு சர்வன்ட், கருவி, நிமித்தம். அந்த மாதிரி பணிவான மனநிலையில குடும்பத்தை நடத்துங்க, குடும்பத்தை காப்பாத்துங்க. அப்போ உங்களுக்கு கர்மம் வராது, கவலை வராது. பகவான் இஷ்டப்படி கொண்டு போறேன், பக்தியில கொண்டு போங்க. உங்க குடும்பத்துக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சொத்து அவங்களும் பக்தியில கொண்டு வாங்க. இல்லைன்னா இந்த அற்ப வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு நொடியில எல்லாம் காணாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்னத்தை வந்து நீங்க வந்து என்ன செஞ்சாலும் அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தான் தவிப்பாங்க. இன்னைக்கு கோடி கோடியா சொத்து கொடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்காம போனேன்னா, மன நிம்மதியும் திருப்தியும் அமைதியும் பக்குவமும் பக்தியும் கொடுக்கலைனா அவங்க வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப கஷ்டமாகத்தான் பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் முத ஒரு செட்டு இது பூரா வந்து இந்த ஆசிரியர்கள் வந்து வீட்டுக்கு போயிருக்க நேரம் குக்கார வச்சு எல்லாத்தையும் வரிசையா சொல்லி முடிச்சுட்டாரு. உடனே இதெல்லாம் கதவுனவுனே இவங்க பூரா கேட்கறாங்க, இந்த மாதிரி நீ வந்து கடைசியா சொல்றாரு, பகவான் வந்து நாராயணர் வந்து இந்த ஞானத்தை வந்து நாரதருக்கு எடுத்து கொடுத்தாரு. நாரதர் போல ஒரு சாது இல்லாம அவரோட சங்கம் இல்லாம அசத் சாது சங்கம் நாரதர் மாதிரி அவரோட கருணை இல்லாம அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட முடியாது. இந்த நாரதரோட சீட பரம்பரையில வந்துள்ள அவங்களுக்கு மூலமா இந்த ரகசியமான அறிவை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்கதான் சொல்லித்தரணும். பகவானுக்கு நாரதர் சொல்லி கொடுத்து நாரதர் பகவான் நாரதருக்கு சொல்லி கொடுத்தாரு, நாரதர் பரம்பரமாவும் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நான் எப்போதும் பக்தி தொண்டில ஈடுபட்டுள்ள நாரத முனிவர்கிட்ட இருந்து இந்த அறிவை நான் கிடைச்சது, எனக்கு கிடைச்சது, ஞானம் கிடைச்சது. ஏன்னா எப்போதும் பக்தியில பகவானை வழிபட்டு இருக்க நாரதர் தான் எனக்கு கொடுத்தாரு. இந்த பாகவத தர்மத்தையும் பக்தி தர்மத்தையும் இது ரொம்ப சயின்டிஃபிக், இதுல உள்ள நியாயத்தையும் தத்துவத்தையும் ஆதாரமா கொண்டது, பௌதிக கலங்கதம் சுத்தமா இல்லாதது. இது ஏன்னா பாகவதம் ஒண்ணுதான் அமல புராணம்னு சொல்றோம். மலம்னா அசுத்தம், நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. அமலம்னா ஆப்போசிட், சுத்தம்னு அர்த்தம். புராணங்கள்ல இந்த பாகவதத்துல வந்து ஜட கலங்கமே கிடையாது. ஆனாடி இது வந்து அமல புராணம்னு பேரு. இந்த அமல புராணத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பா அந்த நாரதர் எனக்கு சொன்னாருன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த அசுரபுத்திரர்கள் எல்லாம் ஒரு கேட்டுட்டு இருந்த சின்ன பையங்களுக்கு எல்லாம் ரொம்ப டவுட் வந்துருச்சு. பிரகலாதா நீயோ நானோ இந்த நமக்கு தெரிஞ்ச இந்த சுக்கராச்சாரிய புத்திரன் சண்டை அமர்க்கனை தவிர வேற எந்த ஆசிரியரையும் நம்ம பார்த்தது இல்லையே. நம்ம குழந்தைங்க
நம்ம எந்நேரம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு மகானோட சகவாசம் கொள்றதுக்கு மிக கடினமாயிட்டு, நீ வந்து எப்படி நார்தட்டு இந்த வாய்ப்பு கிடைச்சது உனக்கு, இந்த சந்தேகத்தை நீங்க நான் எங்களுக்கு அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே பிரகலாதர் வந்து நான் என்ன சொல்றாருன்னா, பிரகலாதர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டவுடனே அவங்ககிட்ட திருப்பி சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ரணிகேஷ்பு வந்து தவம் செய்ய போறாரு, கடந்தவங்களை அப்புறம் மந்திரமலைக்கு போறாரு, மந்திராச்சல மலைக்கு. அந்த சமயத்துல இந்திரமதலான தேவர்கள்லாம் ஒரு தவம் பண்ண போயிட்டா நாடி அசுரர்கள் பலமளந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து பெரிய படையெடுத்து அசுரர்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்றாங்க, எப்படி எல்லாத்தையும் அழிச்சு அசுரர்கள்லாம் சிதறி ஓடுறாங்க, எல்லாரையும் திருப்பி கைப்பிடிச்சு இது ஒண்ணே குடும்ப குடும்ப மனை மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி ஓடினவுடனே ரணிகேஷ்போட அரண்மனைலாம் சூறையாடி அதுல வந்து இது பிரகலாதர் சொல்றாரு, பிரகலாதரோட தாயையும் சிறப்பிடிக்கிறாங்க. அப்ப பிரகலாதர் வந்து தாய் வயிற்றுல கருவுட்டிருக்கா, கருவுல இருக்காரு. அந்த மாதிரி இந்த ரணிகேஷ்போட மனைவி அவங்க பிடிச்சு கொண்டு போனப்போ அவங்க பேர் என்ன மறந்துட்டேன், அந்த மாதிரி அவங்களும் கொண்டு போறப்ப கயாதி கயாதியவங்க கொண்டு போறாங்க. அவங்க வந்து அந்த நேரத்துல கதிரி அழுகிறப்ப எதிர வந்து நாத முனிவர் வர்றாரு. வந்தவுடனே இந்த இது வந்து ஒரு பெண்ணு, அவன் ஏன் பிடிச்சிட்டு போற, கண்டிப்பா விட்டுரு, அது மட்டும் இல்லாம கர்ப்பவதியா இருக்கா, அவளை ஏன் என்ன செய்யணும், இல்ல இந்த ரணிகிருஷ்ணோட பிள்ளை அந்த வயிற்றுல இருக்கு, இது வந்து பெரிய இன்னொரு அசுரம் வந்து பிறந்த எங்களுக்கு பயங்கர கொடூரம் பண்ணுவான், அதனாடி இந்த குழந்தை பிறந்தவுடனே நாங்க இந்த பொண்ணை விட்டுறோம், இந்த கயாதுவை விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அது வரைக்கும் எங்க பொறுப்புல இருக்கட்டும்னு சொல்றாங்க. அப்ப நாத சொல்றாரு, முட்டாளெல்லாம் இந்த பொண்ணோட வயிற்றுல இருக்க பிள்ளைய நீங்க கொல்ல முடியாது, இது வந்து மகா பாகவதர், பெரிய பக்தர், பகவான் பரசுரமர் பக்தர், அவங்க நாடி கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நாரதர் சொன்ன இந்திரன் எல்லாம் நாரதர் வார்த்தைக்கு மதிப்பளித்து உடனே எல்லா தேவர்களும் வந்து, ஏன்னா ஒரு மகா பக்தர் வந்து கயாது வயிற்றுக்குள்ள இருக்காங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் சுத்தி வளம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி போயிட்டாங்க. உடனே நாரதர் வந்து கயாது கொண்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்தை கழிச்சு வந்து குழந்தை நீ கவலைப்படாத, உன் கனவு வர்ற மட்டும் நீங்கே இருக்கலாம்னு சொல்லிடுறாரு. அங்க வந்துட்டு நாரதர் வந்து எப்பவும் விசேஷமானவர், அவர் சொல்லித்தர்றதுலாம் பக்தி கூட்டுறதுலாம் வித்தியாசமானது. அதனாடி அந்த தாய்க்கு வந்து சிசுவின் பாதுகாப்பு விரும்பினாடி கணவன் வந்தவொடனே பிரசவிக்கணும்னு விரும்புற அவ கயாது. அதனாடி நாரதமுனி ஆசிரத்துல தங்கி அவருக்கு பக்தியோட பணிவிட செஞ்சுட்டு வர்றான். அப்ப வந்து நாரத முனிவர் வந்து உபதேசம் பண்றாரு கயாதுக்கு, பகவானை பத்தி, பக்தியை பத்தி இதெல்லாம் வந்து உபதேசம் பண்றாரு. அவர் வந்து எப்பவுமே வித்தியாசம், அப்படிதான் யார் எந்த நேரத்துல பண்ணுவார்னு நாரதர் சொல்ல முடியாது. மிருகாரியம் வந்து குருங்களை வதை செய்யற பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்ணாரு. பிரச்சேதர்களுக்கு வந்து அவங்க வந்து தவம் பண்ண போனவங்க கூப்பிட்டு குடும்ப வாழ்க்கை பிறக்கணும்னு தட்சணம் அனுப்புனவங்கள மொத 10,000 பேரை பிரச்சாரம் பண்ணி அவங்கள பக்தரை மாத்தி அனுப்பி விட்டுட்டார் சன்னியாசி. அடுத்து 2வது ஒரு 10,000 அதுவும் மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் தச்சன் கோபப்பட்டு நாரதர்கிட்ட இனிமே வந்து நீங்க ஒரு இடத்துல தங்க முடியாம அழைஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சாபம் வர்றான். அந்நாடிதான் நாரதர் ஒரு இடத்துல தங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா பகவான் நாரதர் விருப்பமா சந்தோஷமா எடுத்துக்கிட்டாரு, பக்தர் வந்து ஒரே இடத்துல இருக்கணும்னு விரும்பல. அன்னாடி நாரதர் வந்து வித்தியாசமா பிரச்சாரம் பண்ணுவாரு, அங்க பிரச்சேதர்கள் பண்ணாரு, அடுத்து பிரகாரி பண்ணாரு விதவிதமா. இங்க கயாதுக்கு வந்து பண்ற, கயாதுக்கு உண்மையில பண்ணல, கயாது வயிற்றுக்குள்ள வந்து பிரகலாதனுக்கு பண்ணாரு. அந்நாடி அந்த உண்மையில வந்து கர்ணை விழவுன்ற நாடி எல்லாத்தையும் சொல்றாரு, பக்தியை பத்தி, தர்மத்தை பத்தி, எல்லாத்தையும் களங்கமில்லாத பௌதிய களங்கம் இல்லாம சொல்றாரு. ஆனா ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க, கயாதும் கேட்டிருக்காங்க, பிள்ளையும் கேட்டிருக்கு. ஆனாடி ஆனா பிரகலாத சொல்றாரு, காலக்கு நீண்ட காலம் கடந்துட்டா நாடி என்னோட தாய் வந்து பெண்ற முறையில கொஞ்சம் விட்டுட்டாங்க, மறந்து போயிட்டாங்க, அந்த உபதேசம் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஆனா நாரதர் வந்து என்னை ஆசீர்வதிச்ச நாடி, என்ன ஆசீர்வதிச்ச நாடி என்னாடி மறக்க முடியல, ஆனாடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, வயிற்றுல கேட்டது இன்னும் ஞாபகம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. எல்லாரும் பிள்ளைகளுக்கு நம்ம வயிற்றுல இருக்கையில என்ன கொடுக்கணும்னு யோசித்துக்கோங்க. நீங்க டிவியில உட்காந்துட்டோ, ஊர்பட்ட கதை பேசியோ, 9 மணி நேரம் துக்கத்துல இருந்தோ எல்லாம் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு எப்படி பாதிப்பாகும்னு பாருங்க. அது வந்து இன்னைக்கு நவீன விஞ்ஞானத்திலும் சொல்லியிருக்கு, யாராவது குழந்தை இந்த மாதிரி ஒரு தாய் இப்படி வயிற்றுல இருக்கும்போது என்ன பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே தான் குழந்தை பிறந்தவனு
அழுகை நிப்பாட்டுதுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த காணத்துல அந்த தாய் வந்து மறந்து போயிட்டா, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நான் ஒன்றும் புதுசா சொல்லல, நீங்களும் வந்து என்னோட வார்த்தையில நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்களும் வந்து ஆன்மீகம்னா என்ன, இந்த உலகம்னா என்ன, இதை புரிஞ்சுக்க முடியலாம். பகவான் வந்து யாருக்கும் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் தான் வாங்கி தர்றாரு, கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு, நம்மகிட்ட தான் இருக்கணும். அது மாதிரி நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்றது தான். எப்படி நான் வந்து இந்த ஞானத்தை சிறு வயசுல கேட்டேன்னு போன வாரம் கேள்வி கேட்டாங்க, இங்க தான் சொல்றாரு, இது ஆறாவது ஏழாவது அத்தியாயத்துல சொல்றாரு. அந்த மாதிரி எப்படி சிறு வயதுல இருந்தப்ப சொல்றாங்க, இன்னும் தொடர்ந்து உபதேசங்கள் செய்யறாரு, இதெல்லாம் வருது. இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்கிடுவோம். ஹரே கிருஷ்ணா.